ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பப்பாஸ் குக்கிங். இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். இது பாருங்கள், இது மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிற வாழைப்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வாழைப்பழம் வந்து நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சில டைமில் வந்து நம்ம சாப்பிடாத வச்சுன்னு இருப்போம். அது வந்து ரொம்ப பழுத்துரும், அது நம்ம தூக்கி போட்டுருவோம். அதனால் அது தூக்கி போடாமே நம்ம ஒரு ரெசிபி செய்யலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸிங்க, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டீ ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பவுட்ரு பண்ணிக்கோங்க. பொடி பண்ண சர்க்கரையோட நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பழங்களெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பவுல் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஏலக்காய் தூள் வாசனைக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பரான வாசனை கொடுக்கும் ஏலக்காய். கொஞ்சம் உப்பு, நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம், நீங்கள் பட்டைத்தூள் கூட சினமன் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லா விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த நம்ம போட்ட உப்பு ஏலக்காய் தூள் எல்லாமே எல்லாத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நகலாகும். கையில் கூட நீங்கள் கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த வாழைப்பழமும் சர்க்கரையும் அந்த விருதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து முதலே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த விருது வச்சே நம்ம வந்து கலக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிங்க. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டுக்கு யாருனா வந்து கொஞ்சம் நேரம் பேசினுக்கிற டைம்லேயே நம்ம அழகாக செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக கொடுத்துடலாம். வீட்டுக்கு திடீர்னு யாருனா வந்தாங்கன்னா கூட இது வந்து ரொம்ப ஈஸியாக, யாரும் புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம், இல்லைனா டைரெக்டாக கூட நம்ம இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஸ்டேஜுக்கு. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வைக்கிறேன். நான் இந்த 10 மினிட்ஸில் வந்து நம்ம ஒரு டீ காஃபி ஏதாவது போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த மாவு வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக போடாதீங்க. பெருசு பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து நல்லா வேகாது. அதனால் மீடியம் சைஸில் போட்டுக்குங்க. இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்லா சூப்பராக அந்த ஏலக்காய் ஸ்மெல் நல்லா சூப்பராக வருது. ஃப்ரை பண்ணும்போது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாழைப்பழம் அண்ட் ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணும் போது நல்ல அரோமா கொடுக்குது. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா பழுத்த பதமாக யூஸ் பண்ணுங்க. காயாக இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட் வித்தியாசமாக ஆகிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு இருக்கிறேன். பார்க்கறதுக்கே என்ன நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம வந்து இது ஒரு டீ ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் வந்து இப்போ ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நம்ம மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் கோதுமை மாவில் அடிக்கடிக்கு வீட்டில் செய்வேன். இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பாருங்கள் நல்லா என்ன சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரியும் உங்களுக்கும் வரும். இதே மாதிரி அளவோடு நீங்களும் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா எனக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தாங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாகுமா, அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களை வந்து செய்கிறோம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பப்பாஸ் குக்கிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.